இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். வெஜிடபிள் ஸ்டஃப்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொத்தமல்லியை அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவை சேர்த்துட்டு மிக்சியில் மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது ரொம்ப புளிக்காத இட்லி மாவு, நேற்று அரைச்ச மாவு சரியான பதத்தில் புளிச்சிருக்கு. இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு. இப்போ நம்ம அரைச்சிருக்க கொத்தமல்லி அந்த விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லியை கலந்து நம்ம இட்லி ஊற்றும்போது வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும், சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போது மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான காய்கறிகளை வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் இது 4 காய்கறியும் தேவையான அளவு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகளை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த காய்கறிகளெலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறிகளோடு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்களோட அந்த பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே காய்கள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளையும் சேர்த்து வதக்கிட்ட பிறகு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிதமான தீயில் வச்சு காய்களை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கிரீஸ் பண்ண பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க கொத்தமல்லி மாவு கொஞ்சமாக 1 கால் கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினோன்னா வெளியெல்லாம் வந்துடும், அதனால் கொஞ்சமாக முதல்ல ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை தேவையான அளவு இதில் வச்சுட்டு மறுபடியும் இது மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா மூடி ஸ்டஃப் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டுங்களை இதில் வச்சுட்டு சரியாக 15 நிமிஷம், 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், 5 நிமிஷம் லோ ஃப்ளேம் இது மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சுவையான நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியை அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை கலரில் இட்லி கிடைக்கும். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை ஒரு தேங்காய் சட்னி கூடையோ சாம்பார் கூடையோ நீங்கள் பரிமாறிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, காராபாத்.
எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த காராபாத்தை நம்ம குக்கரில் பண்ணோன்னா சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும், அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி லேசாக வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம கேரட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி, பச்சை பட்டாணியை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பீன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு வறுத்த ரவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது கூட 3 கிளாஸ் அளவுக்கு கொதிக்கிற வெந்நீரை இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு விசில் வந்த உடனே இதை எடுத்து கீழே வச்சுட்டு ஸ்டீம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்து ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. அடிபிடிக்காமல் நம்மளோட காராபாத் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனை கமகமன்னு இருக்குது, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூடையோ இல்லைனா வேர்க்கடலை சட்னி கூடையோ பரிமாறலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 1 கிளாஸ் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு அடிப்பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இதே பேனில் 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பையும் நம்ம மிதமான தீயிலே வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம வறுத்து பண்ணும்போது ரவா பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பச்சை வாசனைலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுப்பட்டுடுச்சு. பாசிப்பருப்பில் இப்போது 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
பாசிப்பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி போட்டு லேசாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்புலேயே 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ இந்த தண்ணியை கொதிக்க விடலாம். எண்ணெய் நம்ம சேர்க்கும்போது ரவா பொங்கல் நல்லா உதிர் உதிராக இருக்கும், ஜாம் மாதிரி இல்லாமல் நல்லா மலர்ந்து உதிர் உதிராக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் போட்டு கிளறி விட்டுடலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா கிளறி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினோன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்போட தீயை இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருந்தோன்னா இப்போ ரவையும் நல்லா வெந்து வந்துடும். கடைசியாக இதில் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம அரைச்ச அந்த மிளகு, சீரகம், இஞ்சி தூளை சேர்த்து பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, முந்திரி பருப்பையும் போட்டு பொரிய விட்டு இதில் தாளிச்சு கொட்டிடலாம். தாளிச்சு கொட்டிட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த அடுப்போட சூட்டுலேயே விட்டுடலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது ரவை நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி கரண்டியில் கூட ஒட்டாது, நல்ல பொல பொலன்னு இருக்கும். ரொம்ப ஜாம் மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு சட்னி சாம்பார் கூட நீங்கள் பரிமாறலாம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே இது ரொம்பவே சூட்டபுளான ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கம கமன்னு சுவையான சாஃப்டான கோதுமை புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கோதுமை மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஈரமான துணியில் 2 கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மூடிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த துணியை வச்சு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காயில் 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை மாவு நல்லா வெந்து இருக்கு. இப்போ இதே துணியில் இருக்கட்டும், நம்ம தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்ற வேண்டாம். கட்டிகளை இது மாதிரி உதிர்த்து விட்டுட்டு இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறட்டும். இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்து இப்போ இது எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா பிசறி எடுத்துக்கலாம். தண்ணி அட் அ டைம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு இதை பிசறி எடுத்துக்கலாம். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கையால் பிடிச்சு பார்த்தோன்னா நல்லா பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டோன்னா உதிர்ந்து போகணும். இப்போ இது சரியான பதத்துக்கு பிசறி எடுத்தாச்சு. மறுபடியும் இதை நல்லா மூடிட்டு மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது கோதுமை மாவு நல்லா வெந்து இருக்கும், பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
10 நிமிஷம் கழிச்சு கோதுமை மாவு இன்னும் கூட நல்லா வெந்துடுச்சு. புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நமக்கு எது விருப்பமோ சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்க அந்த தேங்காய் ஏலக்காய் கலவை அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த புட்டில் வெல்லம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நார்மல் ஒயிட் சுகரும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா காம்பினேஷன் ஆஃப் வெல்லமோ ஒயிட் சுகரும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் உருக்கின நெய் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டோன்னா கமகமன்னு சுவையான சாஃப்டான கோதுமை புட்டு ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நெஞ்சடைக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் இதை சுட சுட பரிமாறினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.